தமிழ் நேசனின் இரவு 8:30 மணி செய்திகள். கைது செய்யப்பட்ட எனது மகளுக்கும் மருமகனுக்கும் 1000 ரிங்கிட் விதிக்கப்பட்டது நியாயமான நடவடிக்கையே என கூறியவர் முக்ரீஸ் மகாதீர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றி அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கியும் அதனை அலட்சியப்படுத்திய எனது மகள் மற்றும் மருமகனின் செயலால் ஏமாற்றம் அடைவதாக முக்ரீஸ் மகாதீர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 23 பட்டாலிஞ்சயா துன் டாக்டர் இஸ்மாயில் பகுதியில் உள்ள இரவு விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் அங்கிருந்த 29 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் முக்ரீஸ் மகாதீரின் மகளும் மருமகனும் அடங்குவர். அவர்களுக்கு தலா 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த தண்டனை சரியான நடவடிக்கைதான் என முக்ரீஸ் கூறினார். பேரா ஸ்லீம் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் செய்தியாளர்களிடம் முக்ரீஸ் பேசினார். இந்த விவகாரத்தால் ஸ்லீம் இடைத்தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படாது எனும் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். தேசிய கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக மாயிகா எடுத்திருக்கும் அதிரடி முடிவு. தேசிய கூட்டணியில் நிகழ்ந்து வரும் குழப்பங்களில் சிக்கிக்கொள்ள விரும்பாத மாயிகா அதிலிருந்து புத்திசாலித்தனமாக விலகியது. அக்கட்சி தனது தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. அம்னோவுடனான கூட்டணி மாயிகாவின் வரலாற்றில் இருந்து அழிக்க முடியாத சகாப்தம். தற்போது பாஸ் கட்சியுடனான நல்லுறவுகளை மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் பெருமளவில் வலுப்படுத்தியிருக்கிறார். அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைந்து உருவாக்கிய முவாஃபாக்கா நேஷனல் கூட்டணியில் தற்போது பர்சாத்து கட்சியும் இணைந்துள்ளது. இந்நிலையில் தேசிய கூட்டணியில் இணைவது மாயிகாவுக்கு எவ்வித கூடுதல் அரசியல் பலத்தை கொடுக்கப் போவதில்லை என கூறப்படுகிறது. அதனால்தான் கட்சியின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாயிகா இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். சுஹாகாமிடம் PSM கட்சி மகஜர் வழங்கியது. நாட்டை உலுக்கி வரும் COVID-19 பெருந்தொற்றால் B40 சமூகத்தினர் பொருளாதார ரீதியில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாத வருமானத்தை இழந்து பெரும்பான்மையினர் வேலை தேடி வரும் நிலையில் கடனாளியாகும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஃபேஸ்புக், புலனம் போன்ற இணைய பக்கங்களில் பதிவேற்றப்படும் கடன் விளம்பரங்களை பார்க்கும் இம்மக்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நிதி சிக்கலை தீர்க்க இதுபோன்ற விளம்பரங்களால் ஈர்க்கப்படுகின்றனர். இணைய மோசடி அதிகரித்து வரும் நிலையில் கடன் வழங்கும் தரப்பினர் சட்டப்பூர்வமாக செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை ஆராய அவர்களுக்கு நேரமில்லை. இணையத்தில் வரும் விளம்பரத்தை நம்பி மோசடிக்காரர்களிடம் ஏமாறும் மக்கள் இறுதியில் காவல்துறையின் உதவியை நாடுகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் தண்டிக்கப்படுவதாகவும் மோசடி செய்தவர்கள் தப்பி விடுவதாகவும் PSM கட்சி வழங்கிய மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகளாகும். அரசாங்க சார்பற்ற அமைப்பான சுஹாகா மனித உரிமை இயக்க அதிகாரிகளை சந்தித்த PSM கட்சியினர் அந்த மகஜரை வழங்கியது. ஓகே, இன்னைக்கு மனித உரிமை இயக்கத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்னாக்க, ஸ்கேம் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களை வந்துக்கிட்டு போலீஸ் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களை பிடிச்சிட்டு உண்மையான ஸ்கேம் பண்ணுறவங்க ஸ்கேமரை வந்துட்டு இது வரைக்கும் பிடிக்கல. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் நம்மளோட கோரிக்கை. இன்றைக்கி சுவாக்காம்கிட்ட நேராக வந்து இவங்களை பிடிச்சிட்டு இவங்கள தான் நாளைக்கு கோர்ட்டில் ஏற்றிட்டு, ஏன்னா இதுதான் சுலபமான விஷயம் போலீஸ்க்கு செய்யறதுக்கு. உண்மையான ஸ்கேமரை பிடிக்காமல் சாதாரண பாம்பர மக்கள் கஷ்டப்படுறவங்க தானே போயிட்டு காசு தேடுவாங்க. இவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களை வந்துக்கிட்டு போலீஸ் பிடிச்சி, அண்ட் இதனால் வந்துட்டு ஒரு குடும்பம் தற்கொலை முயற்சிக்கு போயிருக்காங்க. ஒன்று தோழர் வந்துட்டு அவருக்கு ஸ்ட்ரோக் வேறு கிடச்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரு. ஏன்னா அவங்களாம் தவறு செய்யலையே மனித உரிமை, ஏன்னா மனித உரிமை பிரச்சனைனால சோக்கம் ஈடுபட்டு போலீஸோட நடவடிக்கையில் வந்து சோக்கம் வந்துட்டு இன்டர்வீன் பண்ணணும். இணைய மோசடியில் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம்பள்ளி, கோகிலா மற்றும் பிரேம்குமார் ஆகியோரும் சுஹாகாம் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். நாளுக்கு நாள் இணைய மோசடியில் ஏமாறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் தொடர்பில் PSM கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றும் அண்மையில் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த மகஜர் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இணைய மோசடியில் ஈடுபடும் கயவர்கள் விட்டு செல்லும் ஆதாரங்களை காவல்துறை சிரத்தை எடுத்து ஆராய வேண்டும் என PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வம் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரத்தை தாம் மேல்நிலை நிர்வாகத்துக்கு கொண்டு செல்வதாக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சுஹாகாம் அதிகாரியான ஜெரல் ஜோசப் கூறினார்.
இவ்வேளையில் தொழிலாளர்களுக்கு தேவையான வீடமைப்பு, தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான 446 சட்டத்தை பின்பற்ற தவறும் முதலாளிமார்களுக்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் தலா 50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். முதலாளிமார்கள் அச்சட்ட விதிகளை பின்பற்றி நடப்பதை உறுதி செய்ய தீபகற்ப மலேசியா ஆட்பலத்துறை தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அச்சட்டம் செப்டம்பர் 1 முழுமையாக அமலுக்கு வரவுள்ளதால் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் முதலாளிமார்களுக்கு அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அனைத்து தொழில்துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் அந்த வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற திருத்தத்துடன் ஜூன் 1 அச்சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் அந்த வசதிகளை ஏற்படுத்தி தர முதலாளிமார்களுக்கு போதிய கால அவகாசத்தை வழங்க அச்சட்டத்தின் அமலாக்கம் 3 ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமை திருத்தம் செய்யப்பட்ட அச்சட்டம் முழுமையாக அமலுக்கு வருகின்றது. நம்ம ஊர் பாட்டி வைத்தியம், உடல் எடை குறைய நம்ம ஊர் பாட்டி வைத்தியம். தினமும் வெந்தயத்தை குடித்து வந்தால் ஒரே வாரத்தில் 3 வரை உடல் எடை குறைய உதவுகிறது. நாட்டின் 63 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5,000 வழங்கினார் டத்தோ நோர் சைஃபுதீன். ஆகஸ்ட் 28 பருவமிக்க மலேசியா எனும் தலைப்பில் நாட்டின் 63 சுதந்திர தினத்தை முன்னிட்டு கம்பங்ஜாவா 4 அமைந்துள்ள இகான்சேஃப் பேரங்காடி வளாகத்தில் கிள்ளான் நகராண்மை கழகத்தின் உயர் அதிகாரிகள் ஒரங்பசார் டத்தோ அப்துல் கனி மற்றும் துணைத் தலைவர் டத்தோ நோர் சைஃபுதீன் பின் மொனின் ஆகியோர் 5,000 வழங்கினர். நாட்டின் 63 சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாம் ஒன்றுபட்ட மலேசியர்களாக என்றும் போல வாழ வேண்டும். நமது ஒற்றுமையை இன்னும் வளமூட்ட வேண்டும். மலேசிய மக்களின் ஒற்றுமையை பாதிக்கும் கருத்தினை என்றுமே எப்போதும் எவரும் பேசக்கூடாது. இதுவரைக்கும் கிள்ளான் வட்டாரத்தில் 5,000 மேற்பட்ட தேசிய கொடிகளை வழங்கியுள்ளதாக தேசிய கொடிகள் வழங்கிய இந்த நிகழ்வுக்கு கிள்ளான் தகவல் இலாக்கா அதிகாரிகளும், கிள்ளான் தீயணைப்பு அதிகாரிகள், கிள்ளான் காவல்துறை அதிகாரிகள், சிலாங்கூர் இந்தியன் குரல் தலைவர் பரமசிவம் குழுவினர் உட்பட இகான்சேஃப் பேரங்காடி தலைமை நிர்வாகி ஆங், துணை நிர்வாகி எல்வின் என 300 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஜப்பானிய பிரதமர் பதவி விலகினார். தனது பதவி விலகலை ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். உடல்நலக் குறைவினால் தமது பிரதமர் பதவியை துறக்கும் முடிவை எடுத்ததாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். பல காலமாக குடல் அலர்ச்சி நோயால் அவதிப்பட்டு வருவதாக ஜப்பானின் நீண்டகாலம் பிரதமர் பதவியை வகித்த பெருமையை கொண்டிருக்கும் அபே கூறினார். அந்நோய்க்கு அண்மைய காலமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாட்டு நிர்வாகத்தை கவனிக்க தனக்கு போதிய நேரம் போதவில்லை எனும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். அபேவின் இந்த அறிவிப்பு உலக அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2006-2007 வரை ஜப்பானிய பிரதமராக பதவி வகித்த அபே ஏற்கனவே ஒருமுறை உடல்நலத்தை காரணம் காட்டி பதவியில் இருந்து விலகினார். மருத்துவமனையின் 7வது இருந்து விழுந்த நோயாளி மரணம். கிளந்தான் கொத்தபாரு மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த ஆடவர் ஒருவர் தவறி விழுந்ததால் மரணமடைந்ததாக நம்பப்படுகிறது. இன்று அதிகாலை மணி 4:50 அந்த 21 ஆடவர் அதிகாலை மணி 3:30 அம்மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக பதிவு பெற்றார். நோயாளி ஒருவர் மருத்துவமனையின் 7வது இருந்து விழுந்ததாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொத்தபாரு காவல்துறையினர் சம்பவ தளத்துக்கு விரைந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரஹீம் டவுட் தெரிவித்தார். மரணமடைந்த ஆடவரின் உடலை பரிசோதித்த போது அவர் தாக்கப்பட்டதற்கான எந்தவொரு சந்தேகம் படும்படியான அடையாளமும் இல்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. சம்பவத்தின் போது கார் நிறுத்தும் இடத்தில் மிகப்பெரிய சத்தம் கேட்டதாக கூறிய மருத்துவமனையின் பிரதான நுழைவாயில் பாதுகாவலர் வெளியில் சென்று பார்க்கும் போது ஆடவர் ஒருவர் தரையில் அசைவற்று கிடந்ததாக குறிப்பிட்டார். அவ்வாடவர் அதிர்ச்சியில் மரணமடைந்ததாக மட்டுமே தற்போதைக்கு காவல்துறையினர் இச்சம்பவத்தை வகைப்படுத்தியுள்ளதாக ACP அப்துல் ரஹீம் டவுட் கூறினார். காணாமல் போனதாக நம்பப்பட்டு வந்த 48 முகமது ஜக்காரியா யஹ்யா எனும் ஆடவரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. நேற்று பேரா தாய்பிங் பத்துகூராவ் 24 உள்ள செம்பனை தோட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆடவர் ஒருவர் மண்ணுக்குள் புதையுண்டு உயிரிழந்தார். அவரது உடல் சுமார் 3 ஆழத்தில் இருந்து மீட்கப்பட்டது. ஈயத்தை எடுக்க நேற்று காலை மணி 7 செம்பனை தோட்டத்திற்கு சென்ற அவர் 8 வீடு திரும்பவில்லை. அதனை அடுத்து ஆடவரது குடும்ப உறுப்பினர்கள் தீயணைப்பு மீட்பு படையினரை தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர்.
சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்பு படையினர் பிரத்யேக இயந்திரங்களை கொண்டு சுமார் 40 நிமிடங்கள் போராடிய பின்னர் 11:15 வாக்கில் முகமது ஜக்காரியாவின் உடலை மீட்டனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 88 பேர் கைது. அவர்களில் 84 பேருக்கு அபராதம், எஞ்சிய 4 பேருக்கு தடுப்பு காவல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிக்கை வழி அதனை உறுதிப்படுத்தினார். நேற்று தனிப்பட்ட கேளிக்கை நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்தது தொடர்பில் 32 பேர் கைதான வேளை, வாடிக்கையாளர் வருகையை பதிவு செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி தராத குற்றங்களுக்காக 31 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். அரசாங்கம் நிர்ணயித்த விதிமுறைகளை மீறி பொழுதுபோக்கு மற்றும் உல்லாச நடவடிக்கைகள் போன்ற இதர குற்றங்களில் ஈடுபட்டதால் அவர்கள் அச்சோதனையில் பிடிபட்டனர். விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை கண்காணிக்கும் அமலாக்க நடவடிக்கை பிரிவை சேர்ந்த 16,334 உறுப்பினர்கள் 64,658 சோதனைகளை மேற்கொண்டனர். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.